ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துங்க பிரியாணிக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக பிரியாணி கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இங்கே பாருங்கள், நான் குக்கர்லேயே செய்ய போகிறேன் இந்த கத்திரிக்காய், பிரியாணி கத்திரிக்காய். நான் வந்து குக்கர் வச்சுருக்கேன், பேன் வச்சுருக்கேன். 2-3 ஸ்பூன் ஆயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் நல்லெண்ணெய் தாங்க அதுக்கு ஊற்றணும், நல்லாயிருக்கும். மிளகு எண்ணெய் ஆயில் ஹீட் ஆகிடுச்சி, மிளகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். மிளகு நல்லா பொரியணும். மிளகு நல்லா பொரியுது. இப்போ கடுகு, கடுகு 1/4 ஸ்பூன். இது வந்து ரொம்ப ஈஸியானதுங்க, ஆனால் பிரியாணிக்கு பக்கா சைட் டிஷ்ஷுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள், எல்லாத்துக்கும் தெரியும் ஆல்ரெடி. இது சென்னை பக்கம்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு, இந்த பிரியாணிக்கு சைட் டிஷ் கத்திரிக்காய் கொடுக்குறது. மிளகும் கடுகும் நல்லா பொரியுது. பார்த்து மிளகு தெரிக்கும், பார்த்து பண்ணுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் நான். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், முழுசாக போட்டிருக்கேன். நான் கட் பண்ணலை, ஸ்ப்ளிட் பண்ணலை, எதுவுமே செய்யலை. முழு பச்சை மிளகாய், ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, நைஸாக நறுக்கி போட்டுக்கோங்க. குக்கர்லேயே வச்சுட்டோம்னா ஈஸியாகிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட்டு மட்டும், தேங்காய் பேஸ்ட்டு மட்டும் அரைச்சி இதில் ஊற்றிடலாம். நல்லா வதங்கட்டும். ஆயிடுச்சு, நைஸாக நறுக்கி போட்டிங்கன்னா சீக்கிரம் ப்ரௌன் ஆகிடும் வெங்காயம், சீக்கிரம் வதங்கிடும். இப்போ இஞ்சி பூண்டு நான் 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இது நான் போட்டதாக 1/2 ஸ்பூன் தான், இது அதனால் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நல்லா ராஸ்மல் போகணும். அடுத்து வந்து நல்லா நான் ஒரு பெரிய தக்காளி, நல்லா ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கும் தக்காளியும். இதில் கொஞ்சம் நம்ம சால்ட் போட்டுடலாம், குயிக்காக ரெடி ஆகிடும் தக்காளி. நம்ம கத்திரிக்காய்க்கும் மசாலா எல்லாத்துக்கும் தேவையான சால்ட் போட்டுடலாம். மொத்தமாகவே சால்ட் போட்டுருங்க, கத்திரிக்காய் அந்த எல்லாத்துக்குமே. இந்த தக்காளி வெங்காயம் மசாலாக்கு எல்லாத்துக்குமே இந்த சால்ட் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ நான் 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் கத்திரிக்காய் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரிய பெரிய ரெண்டு ஸ்ப்ளிட் பண்ணி, 1 கத்திரிக்காய் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் கத்திரிக்காய் வந்து குழையாது உங்களுக்கு. சாப்பிடும் போது நல்லா ஒரு மாதிரி ஊறுகாய் பதத்துக்கு வந்துடணும். திக்காக ஊறுகானா ரொம்ப திக்காக இல்லை, ஓரளவுக்கு கிரேவியாக, செமி கிரேவியாக இருந்தால் தான் இந்த பிரியாணிக்கு வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இது பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க, இது தயிர் சாதத்துக்கு ரசத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. இது பேர் பிரியாணி கத்திரிக்காய், பிரியாணிக்கு சைடிஷாக தொட்டு சாப்பிட்றது. இதை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த உப்பு எல்லாம் ஏறணும் அதில். இப்போ மசாலா எல்லாத்தையும் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் தனியா இருக்கும், அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். நம்ம பாத்திரத்தில் ஓப்பன் பாட்டிலே வைக்கலாம், கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி குக்கரில் போட்டு வச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் ஊற்றினோம்னா சீக்கிரம் முடிஞ்சிடும் வேலை. கத்திரிக்காயும் நல்லா சீக்கிரம் வெந்துடும், அதில் கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. வேலையும் எனக்கு குயிக்காக முடிச்சிருவேன் நான் இந்த மாதிரி செஞ்சேன்னா. இப்போ நான் 1 லெமன் சைஸு புளியை ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா இது பண்ணி டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா திக்காக இதை ஊற்றிடலாம். அவ்வளோ, நீங்கள் வந்து காரம் உப்புலாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது ஒரே ஒரு விசில், 1-2 விசில் போடும்.
நான் பிஞ்சு கத்திரிக்காய் தான் போட்டிருக்கேன், அதனால் ஒரு விசில் எனக்கு போதும். இந்த இதுக்கு வந்துங்க இந்த கலர் பர்பிள் கலர் கத்திரிக்காய் தான் நல்லாயிருக்கும். பர்பிள் இல்லை வைலட் கலரில் இருக்கும் பார்த்திங்களா, லைட் வைலட்டில் இருக்கும் பார்த்திங்களா, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி பச்சை கத்திரிக்காய், அந்த பெரிய பிக் சைஸ் கத்திரிக்காய், இது தொக்கு பண்ணுற கத்திரிக்காய் நல்லாயிருக்காது. இந்த பர்பிள் கத்திரிக்காய் தான் நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் வச்சு இந்த இது பண்ணுங்கள், இந்த பிரியாணி கத்திரிக்காய் பண்ணுங்கள். அவ்வளோதான், உப்பு நீங்கள் காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குக்கர் மூடியை போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிறேன். இன்னொரு பேஸ்ட்டு ஒன்று அரைக்கணும், நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த பிரியாணி கத்திரிக்காய்க்கு 2 கீத்து தேங்காய் நறுக்கி கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளுங்க, வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம். பீனட்டு நடக்கடலை வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கையில் அள்ளி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். என்கிட்ட பீனட்டு இல்லை, அதனால் எள்ளும் நான் வந்து தேங்காயும் போட்டு இப்போ ஒரு பேஸ்ட்டு ரொம்ப நைஸாக அரைக்கணும் தேவையில்லை. கொஞ்சம் ஒரு மீடியம் இதில் அரைச்சி அந்த விசில் ஒரு விசில் வந்தோடனே அதை போட்டு கொதிக்க வச்சு இறக்கிட வேண்டியதாங்க, ரெடி ஆகிடும். அப்படி நிற்கிறது இங்கே பாருங்கள், ஸ்டீம் போய் நான் குக்கரை எடுத்துட்டேன். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள், திக்காக தான் இருக்கும் இது. இது அப்படியே தொட்டு சாப்பிட்றோம். நல்லா கத்திரிக்காயும் ஒரே விசில் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ரொம்ப போட்டு கலக்க வேணால் கத்திரிக்காயெல்லாம் உடஞ்சிரும், கொழகொழன் ஆகிடும். இப்போ இந்த அரைச்சி வச்ச தேங்காய் எள்ளு பேஸ்ட்டு, நீங்கள் கோகோனட் இருந்தாலும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன், நிறையா தேங்காய் இருக்குது. 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி 2-3 கொதி வந்தோடனே இறக்கிட வேண்டியதான். நீங்கள் சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், 2-3 கொதி வந்தோடனே இறக்கிட வேண்டியதாங்க. இறக்கும் போது கப்பாக்கலாம். இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு எனக்கு. நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள், தொட்டு சாப்பிட்ற மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். பிரியாணிக்கு சைடில் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம், பிரியாணிக்கு தான் கிடையாது, தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். ரொம்ப புளிசாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிடும் போது, ஏன்னா இது நல்லா கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும் இது அப்படிங்களா. கத்திரிக்காயெலாம் அப்படி அப்படியே இருக்குது பாருங்கள் முழுசாக. அதனால் ஒரு கத்திரிக்காயை 2 கட் பண்ணி போட்டுருவோம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வியூஸ் அடுப்பாங்கிற சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் சுவை மலர் வெட்டும், மீண்டும் சந்திப்போம். பாய்.